மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் மாதிரி கிடைக்கும். இப்போ செல் கால் வருது, ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் பண்ணிட்டு செல் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை பார்த்தா போதும், அதுவே எங்கே என்ட்ரி எடுத்து டார்கெட் செட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்கும். அந்த ஐடியாவை வச்சு மேனுவலாகவும் சரி ஆட்டோ ட்ரேடிங்கும் சரி உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். இதோட பிளான் டீட்டெயில், இந்த சார்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். இன்றைக்கிடையே ஒரு மண்டே மார்க்கெட் ஜூலை 8 பார்க்குறோம். கரெக்டாக 10:55 அப்புறமா நமக்கு இந்த செல் கால் வந்துச்சு. கால் வரையில் இந்த மாதிரி கேண்டிலோட கலர் சேஞ்ச் ஆயிரும், கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, கேண்டில் கலர் மாறினாலே ட்ரெண்ட் மாறிடுச்சுன்ட்டு. ஸோ இப்போ செல் கால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். மே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் இருக்குது, மேலே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகி வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை பார்த்தா போதும், எக்ஸாக்டாக இதே மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் நம்ம டெய்லி பார்க்குறோம். ஸோ இது ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் தான் அனலைஸ் பண்ணும். அந்த 1 மினிட் கேண்டில் பாருங்கள், ஒரு பெரிய டவுன், அந்த க்ரீன் கலர் கேண்டில், அந்த பெரிய டவுனில் நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆனதில் செல் காலாக மாறுது, ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பிரேக் அவுட் கான்செப்டை தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜியாக கன்வெர்ட் பண்ணி இதில் ஃபார்முலா செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுபடி நமக்கு பிரேக் அவுட் நடக்கிற ஒவ்வொரு இடையும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டே இருக்கும், என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு. அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ 52.585 வந்தது 453, கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கால் கிடைச்சதுலேருந்து ஒரு வாலட்டைல் அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் மார்க்கெட் இறங்கிட்டே வந்துச்சு. இதில் ஃபஸ்ட் டாரட் நமக்கு ஒரு 11:40 அப்புறம் பிரேக் அவுட் ஆகுது. இந்த வாலட்டைல் இருந்தாலுமே ஒரு கேண்டில், சிங்கிள் கேண்டிலில் ஒரு பெரிய டவுன் இறங்கினதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மாதிரி இறங்குச்சு அந்த ஒரு சிங்கிள் கேண்டிலில். அதனால தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கால் கிடைச்சதுலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டெய்லி நமக்கு கால் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.